வளர்ந்து வரும் ஒரு கலைஞர் அவருடைய பொழப்புல மண் போட்ட மாதிரி உங்களுக்கு அப்படி தோணும் இல்லையா பல தொழிலாளர்களோட வீழ்ச்சிக்கு அவர் காரணமாக இருக்கும்போது அவர் ஒருத்தரோட வீழ்ச்சிக்கு நாங்க காரணமாக இருக்கிறதுல எந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் வரல நீங்க அதுதான் வெற்றி மெடிசன் உணவு பொருட்கள் ரெண்டுத்தையும் தடுத்தா நாடு நல்லா நாங்க சொல்றோம் தொடர்ந்து வந்து ஆன்லைன் வர்த்தகத்தால சிறு குறு வியாபாரிகளோட பாதிப்பு வந்து அதிகமா இருக்கு சமூக அக்கறையோட நடிக்கிறவங்க நடிகர்கள் அவர்கள் தவறு செய்யும் போது அதை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு எளிய மக்கள்கிட்ட சென்றடைய கூடிய நடிகராக விஜய் சேதுபதி இருக்காரு அப்படின்றதுனாலதான் நம்ம வந்து அவரை தவிர்த்து ஆன்லைன் வர்த்தகத்து மூலமா இந்த வெங்காய விலை வந்து இரநூறுவா வரைக்கும் இப்போ ஆன்லைன் வெங்காயத்துக்கும் என்ன ரெண்டு டன்னுக்கு மேல வந்து யாரும் வெங்காயம் வச்சிருக்க அரசு ஆனால் இவங்க வந்து பதினஞ்சு டன் இருபது டன் வச்சிருக்காங்க அப்ப தேவைக்கு அதிகமாக வச்சிருக்கிறது பதுக்கலாம் இல்லையா ஆன்லைன் வர்த்தகம் செய்யறவங்க தான் இதை பண்ணாங்க ரெண்டு விஷயம் இயற்கை ஒரு காரணம் பதுக்கல் ஒரு காரணம் பரத்து குறைவா இருந்தாலும் இருபது ரூபாய்ல இருந்து நாற்பது ரூபாய்க்கு போலாம் அறுபது ரூபாய்க்கு போலாம் இரநூறு ரூபாய்க்கு போகாது பதுக்கணவனுக்கு நஷ்டம் கிடையாது பத்து மூட பதினஞ்சு மூட வாங்கி வச்சிருந்தோம் நஷ்டம் வெளிநாட்டுல இருந்து அரசு வாங்க ஆரம்பிச்சுன்னு பயம் வந்துச்சு அரசாங்கம் தொடர்ந்து கொண்டு வரும் பயத்துல பதுக்க வச்சவன் வெளியே விட்டான் அதன் மூலமா சிறு குறு தொழில் வியாபாரிகள் நிறைய பாதிப்பு அடைஞ்சிருக்காங்களோ இப்போ ஆமா பயங்கரமான பாதிப்புங்க இந்த வணிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசாங்கம் இது வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கு விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் அரசாங்கம் வந்து கரண்ட்டுக்கு இவ்வளவு தள்ளுபடினு கொடுக்குறாங்க ஆனா எந்த வியாபாரிக்காவது கரண்ட் பில்ல மானியன்னு கொடுக்குறாங்க போட்டிக்கு சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் வந்து அந்த வியாபாரிய நசுக்குது அவன் அதையும் மீறி தாக்கு பிடிச்சி நிக்கிறான் அப்போ அந்த மாதிரி தாக்கு பிடிச்சு நிக்கிறவனுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது அரசாங்கத்துக்கு வரி வசூல் செய்து தரும் ஒரு சேவகராக அங்க இருந்துட்டு அப்ப அரசாங்கத்துக்கு ஃப்ரீயா வரி வசூல் பண்ணி தர வேலையை நாங்க பண்றோம் விவசாயிகளுக்கு ஏற்பட்ட நிலை இன்னைக்கு எங்களுக்கு ஏற்பட்டு இருக்குன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க விவசாயிகள் நிலைமை இன்னைக்கு உங்களுக்கு என்ன வந்துடுச்சு வியாபாரிகளுக்கு ஆதார் கார்டு அரசாங்கம் அரசாங்கத்தினங்க கொடுக்குது அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து இருந்து அஞ்சு லட்சம் வரையும் கொடுங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டுல வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனா நம்மளை சுற்றி உள்ள அண்டை மாநிலத்திலேருந்து ஒரு கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டுல வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் பொருளாதார வராம வேறு என்ன வரும் வருஷ வருஷம் அப்புறம் வாங்குங்க இரண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த அமென்மெண்ட் அவங்க வந்து எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்கன்னு சொல்லிக்க சிறு குறு தொழில்ல அந்நிய முதலிட வந்திருக்காரு அது வந்து தவறு இன்று நடப்பது அதிமுகவுடைய தவறு பல்வேறு துறைகளில் ஆமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் மேடை நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கல் பேரவையின் மாநில துணை பொதுச் செயலாளர் திரு கே எஸ் எம் கார்த்திகேயன் நம்முடைய இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு கார்த்திகேயன் சார் வணக்கம் சமீபத்தில் திரு விஜய் சேதுபதிக்கு எதிராக நீங்க வந்து மண்டிய அவருடைய விளம்பரத்துக்கு எதிராக நிறைய பேசுனீங்க நம்முடைய தொலைக்காட்சி மட்டும் இல்லாமல் பெரும்பாலான அனைத்து தொலைக்காட்சிகளும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க அதே போல் சிட்டி ஃபுல்லாக போஸ்ட் எல்லாம் அடிச்சு ஓட்டினீங்க அதாவது அவருடைய படம் சங்கத்தமிழன் படத்தை வந்து எல்லாருமே ஆன்லைனில் பாருங்க நல்லா சொன்னீங்க அந்த படம் கடைசியில் பெரிய அளவுக்கு சோபிக்காமே போயிடுச்சு ஒரு வளர்ந்து வரும் ஒரு கலைஞன் உங்களை மாதிரி ஒரு வர்த்தக ரீதியான ஒரு வருமானத்தை தேடி ஒரு படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அவருடைய பொழப்புல மண் போட்ட மாதிரி ஆகிப்போச்சு போச்சு அவங்களுக்கு உங்களுக்கு அப்படி தோணலையா இல்லையா இல்லை வ வர்த்தக ரீதியாக அவரோட தொழிலை கெடுக்கணுன்ட்டோ அப்படிப்பட்ட நோக்கங்களுக்கு எங்களுக்கு வந்து கிடையாது அவர் வந்து அந்த ஆன்லைன் ஆப்பில் வந்து நடிக்கக்கூடாது அப்படின்றத நாங்கள் கோரிக்கையை வச்சோம் அதுக்கு அவங்க செது சாய்க்கலை பலகட்டமாக அவங்கள தொடர்புகளை நாங்கள் முயற்சி பண்ணோம் எந்த ஒரு தொடர்பும் கிடைக்கல வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் அதை கையாள வேண்டியதாகிடுச்சு என்ன ஒன்று படம் சரியில்லைன்னா படம் ஓடாது படம் சரியில்லை நீங்க அப்படி சிட்டி ஃபுல்லா போஸ்ட் அடிச்சு ஒட்டிட்டீங்க அவர் வந்து வியாபாரிகளுக்கு எதிராக இருக்காரு அவருடைய படத்தை ஆன்லைன்ல பாக்கணும்ன்ற அதுக்கே பாருங்க அவருடைய படம் வீழ்ச்சிக்கு அவருடைய படம் பெரிய அளவுக்கு சோபிக்காததுக்கு நீங்களும் ஒரு காரணம் ஆயிட்டீங்களேன்றதுனாலதான் இந்த கேள்வி நான் கேட்கல காரணமா இருக்கலாம் பல தொழிலாளர்களோட வீழ்ச்சிக்கு அவர் காரணமா இருக்கும்போது அவர் ஒருத்தரோட வீழ்ச்சிக்கு நாங்க காரணமா இருக்கிறதுல எந்த தவறு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு அந்த மண்டி ஆப் விளம்பரமே இப்போ நிறுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறோம் இருக்கலாம் அதாவது எல்லாத்துக்குமே நாங்கள் நாங்கள் தான் வந்து பெருமை சேர்த்துக் கொள்ளக்கூடாது இருக்கிற உண்மை நிலையுமே சொல்லணும் பார்த்துங்க மண்டி ஆப் வந்து விளம்பரம் நிப்பாட்டப்பட்டிருக்கு வித சித்தி நடித்த விளம்பரம் வந்து வரதில்லை தொடர்ந்து அவர்கள் இது போன்ற செயலில் செய்யக்கூடாது நாங்கள் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்க ஒரே விஷயம் தான் மருந்து மளிகை உயிர் சம்பந்தப்பட்ட பொருட்களை வந்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக வந்து நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம் மீண்டும் அதை நடித்தார்னா அடுத்த கட்டம் எங்களோட போராட்டங்கள் வந்து தீவிரமாக இருக்கும் அப்படின்றதான் இதன் மூலமாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஆன்லைன் ஆப் இந்த வர்த்தகம் சம்பந்தப்பட்டதுல விஜய் சேதுபதிமையான ஆள்கள் வந்து அடிக்கக்கூடாது இல்ல இந்த ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக இப்படி நடந்த நேத்துக்கு கூட ஒரு தமிழ்நாடு ஃபுல்லா ஒரு போராட்டம் நடத்தியிருக்கீங்க வியாபாரிகள் சங்கம் எதுக்காக இந்த போராட்டம் நேத்திக்கு நடந்த போராட்டம் எதுக்காக இல்ல நேத்து என்ன ஒரு அமைப்புல இருந்து பண்ணாங்க அவங்களும் ஆன்லைன் வர்த்தகத்துக்கு எதிராக தான் பண்ணிருக்காங்க சரி நீங்கெல்லாம் பண்ணலையோ இல்லை நம்ம அமைப்புல இருந்து பண்ணல வேற ஒரு அமைப்புல இருந்து பண்ணாங்க ஆன்லைன் வர்த்தகத்தை வந்து தொடர்ந்து வந்து ஆன்லைன் வர்த்தகத்தால சிறு குறு வியாபாரிகளோட பாதிப்பு வந்து அதிகமாக இருக்கு ஆன்லைன் வர்த்தகம் வந்ததுக்கப்புறம் வந்து இருக்குது நம்ம இல்லைன்னு சொல்லி மேம்போக்காக போக முடியாது அது வந்து அடித்தாக வந்து இருக்குது அதனால பொருளாதார மந்தநிலை தேக்கம் பல விஷயங்களை வந்து வர்த்தக ரீதியாக வந்து தமிழக அரசே சந்திச்சுக்கிட்டு இருக்குது அப்போது சிறு குறு வியாபாரிகள் வந்து அதை அதனுடைய தாக்கத்துலேருந்து இருந்து தப்பிக்க முடியல ஆன்லைன் வர்த்தகத்துலேருந்து அது மட்டும் இல்லாமல் தரம் இல்லாத பொருட்கள் வந்து மக்களுக்கு போய் சேருது அதனால் பலகட்டமாக எல்லா அமைப்புமே தீவிரமாக அது வந்து ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் இல்ல எல்லா அமைப்புகளும் போராடுது அவங்க தன்னிச்சு ஒரு அமைப்பு போராடி இருக்கின்றன நேற்றுக்கு அந்த அமைப்பில் பேசின சில வார்த்தைகளில் பார்த்தா எல்லாம் எச்சரிக்கை கூட கொடுத்தாங்க நீங்க இந்த விளம்பரம் நடிக்க கூடாது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு அவங்களுடைய பேச்சுகள் கூட ரொம்ப கடுமையான காட்டமானது நடிகர்கள் பணத்துக்காக அவங்களும் வர்த்தக ரீதியாக அவங்க வேலை செய்யக்கூடாங்க சம்பளம் கொடுத்தா அவங்க நடிக்க போறாங்க அவ்வளவுதான் அந்த 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 அடிப்படையில் நடிக்கிறாங்க அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி நீங்கள் இதை நடிக்கக்கூடாது இதை நடிக்கணுன்றது நாம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாதுல்ல இல்ல அந்த அமைப்புல பேசுனதுக்கு நம்ம கருத்து தெரிவிக்க முடியாது பொதுவாக நான் ஒரு கருத்து சொல்றேன் என்னன்னா வந்து சமூக அக்கறையோட நடிக்கிறவங்க நடிகர்கள் இதில் என்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மற்றவங்க வந்து காலையில் ஆறு மணிலேருந்து ராத்திரி பத்து பன்னெண்டு மணி வரையும் உழைக்கிறவருக்கும் வந்து வியாபாரிகள் வரைக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நடிகர் வந்து ஈஸியாக வந்து புகழ் ஒரு படத்தில் நடித்து ஃபேமஸ் ஆன உடனே அவருக்கு வந்து பத்து கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க கார் வருது மீடியா வெளிச்சம் கிடைக்குது மக்கள் அவருக்கு ஒரு நன்மதிப்பு ஏற்படுது இப்போ ஏற்பட்ட நல்ல பெயர்கள்லாம் வந்து அவங்களுக்கு வந்து சீக்கிரத்தில் கிடைச்சிருது அதாவது ஒரு மனுஷன் வந்து இருபது வருஷம் சம்பாதிச்சு கிடைக்கிற உழைப்பை விட ஒரு படம் நடிச்சா அவங்களுக்கு வந்து சுலபமாக கிடைச்சிருது பணம் பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிது நல்ல மனிதர்ன்ற ஒரு தோற்றம் அந்த படம் மூலயமா அவங்களுக்கு கிடைக்கிது அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கள் தவறு செய்யும் போது அதை சட்டி தட்டி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு இல்ல ஒரு பணத்திற்காக அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கிது அதுக்கு நடிக்கிறாங்க அந்த விளம்பரத்தில் அப்படின்னு அவங்களை வந்து நாம தீர்மானிக்கும் சத்தியா நாம தீர்மானிக்கணும் நீங்க எதெல்லாம் நடிக்கணும் எதாவது நடிக்கூடாதுன்னு நாமையே சொல்லணும் சொல்ல வேண்டிய இடத்துல நீங்க எப்படி வரீங்க இது வந்து தவறு பாலியல் தொழில் எப்படி ஒரு குற்றம்னு சொல்லி நம்ம தமிழக அரசு சொல்லுதோ அத போல வந்து தனிமனித ஒழுக்கம் வேணும் எல்லாத்துக்கும் ஒரு தனி மனித ஒழுக்க வேணும் இந்த போன்ற நடிகர் நடிகர்களுக்கும் தனிமனித ஒழுக்கம் வேணும்னு நாங்கள் சொல்ல வர்றோம் நீங்கள் அப்படி பாருங்க தனிமனித ஒழுக்கம் வேணுங்க நீங்க வந்து ஒரு தொழில் அழிச்சு இன்னொரு தொழிலை நீங்க வளர்க்கறது வந்து கிடையாது தனிமனித ஒழுக்கத்துல அந்த முறையில தான் வந்து நம்ம இதை சொல்ல வர்றோம் அவர்கிட்ட நீங்க வந்து விவசாயிக்கு ஆதரவா பேசுறீங்க எளிய மக்கள்கிட்ட சென்றடக்கூடிய நடிகராக விஜய் சேதுபதி இருக்காரு தான் நம்ம வந்து அவரை தாக்கிரமே தவிர்த்து மற்றபடி எங்களுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை இல்லை வியாபாரி உகதி வந்து விளம்பரம் ரொம்ப தேவைப்படுது நீங்களே விளம்பரம் எல்லாம் விளம்பர யுகம் இது எல்லாத்தையும் விளம்பரத்தை காட்டி தான் நம்ம வியாபாரம் செய்யறதா இருக்குது அப்படின்னு போது நடிகர்கள் வச்சு அவங்க விளம்பரம் பண்ணா இன்னும் கொஞ்சம் அந்த ப்ராடக்ட் வந்து வெளியே போகும் பெரிய அளவுக்கு அது பாப்புலர் ஆகுன்றதுக்காக பண்றாங்க அதாவது ஆன்லைன் வர்த்தகத்து மூலயமா இப்போ ஏற்பட்ட பாதிப்பு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காய விலை வந்து இரநூறுவா வரைக்கும் விளையாடுச்சு சரி புரியுதா உங்களுக்கு அதனோட பாதிப்பு வந்து எல்லா மட்ட லெவல்லையும் பாதிச்சது இல்லை ஆன்லைன் வர்த்தகம் வச்சு நீங்க பேசும்போது வெங்காய விலைன்றது பொதுவாகவே ஏறி இருக்காது

மக்களுக்கு தலைவலி இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா இது வந்து ரொம்ப நாள உங்களுக்கு பதுக்கல் தேவை இல்லைங்க இன்னைக்கு வெங்காயம் விலை அறுபது ரூபா நாளைக்கு மார்க்கெட்ல வெங்காயம் கிடைக்கல அப்படின்னோன்னா டபுள் இன்கிரீஸ் ஆகுது நூற்றி இருபது திரும்ப ஒரு வாரத்தில் கிடைக்கலன்னு இரநூறு ஒரு வெங்காயத்தை வந்து நீங்க பதுக்கெல்லாம் நீங்க லட்ச ஒரு இல்ல இது ஆன்லைன் வர்த்தகத்தில் மட்டும் அப்படி விளையாட்டுறீங்க சாதாரண கோயம்பு மார்க்கெட் வெங்காயம் சொல்றாங்க சொல்ல வரேன் நீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு நாளைக்கு நூறு டன் வெங்காயம் மார்க்கெட்டுக்கு வந்துகிட்டு இருக்குது இந்த வியாபாரிங்க இப்போ நூறு டன் வெங்காயத்தை இருக்காங்க மொத்தமா இதை போற ஆன்லைன் வர்த்தகம் எடுக்கிற வியாபாரி வந்து ரெண்டு டன்னுக்கு மேல வந்து யாரும் வெங்காயம் சொல்லி அரசு போட்டு ஆனா இவங்க வந்து பதினஞ்சு டன் இருபது டன் வச்சிருக்காங்க அப்ப தேவைக்கு அதிகமாக வச்சிருக்கிறது பக்கெல்லாம் இல்லையா இல்ல அந்த பதுக்களுக்கும் அரசு நடவடிக்கை எடுக்கணும் செல்லூர் ராஜ் அமைச்சர் கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொன்னாரு எடுக்கலையே யார் மேல நடவடிக்கை எடுத்தாங்க யார போய் பிடிச்சாங்க இது வரைக்கும் ஒண்ணுமே சொல்லலையே இவங்க பதினஞ்சு டன் இருபது டன் வந்து இவங்களால லாரியில வைக்க முடியும் ஒண்ணு இல்லைங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வச்சிருந்தாலும் இந்த விளையாட்டு வரும் இருபது ரூபா முப்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்க இரநூறு ரூபாய் வைக்கும் போது தேவையில்லாத அரசுக்கு சுமை அப்ப அரசு என்ன பண்ணுது வெளிமா வெளிநாட்டுல இருந்து வெளிமாநிலத்துல இருந்து வெங்காயத்தை கொண்டு வந்து இறக்குறாங்க அப்ப அதை வந்து வியாபாரிங்க வாங்கி விற்கிறாங்க இதுல என்ன ஒரு விஷயம் என்ன தெரியுமா வாங்குற ஹோல்சேல் வியாபாரிக்கோ இல்ல வாங்குற மக்களுக்கோ இல்ல நடுவில் இருக்கிற சிறு குறு வியாபாரிகளுக்கோ இதுல எந்த ஒரு லாபமும் கிடையாது அவங்களுக்கு கிடைக்க போறது கிலோக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா ஆனா இருபது ரூபா வெங்காயத்தை இரநூறுவாய்க்கு விற்கிறவனுக்கு கிலோவுக்கு நூத்தி எண்பது ரூபா கிடைக்குது அப்ப பதுக்கல் காரம் வந்து பதினஞ்சு டன் இருபது டன் நீங்க உடனே அவ்வளவு பெரிய குடோன் வச்சிருக்கணும் அப்படி இப்படி எதுவுமே தேவையில்லைங்க சிம்பிள் இல்ல வெங்காய விலை ஏற்றத்துக்கு அப்ப பதுக்கல் தான் காரணம் ஆன்லைன் வர்த்தகம் செய்றவங்க தான் இதை பண்ணாங்க ரெண்டு விஷயம்

வரத்து குறைவுன்றதுங்கள வரத்து குறைவாக இருந்தாலும் இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபாய்க்கு போகலாம் அறுபது ரூபாய்க்கு போகலாம் இரநூறுவாய்க்கு போகாது டிமாண்ட் ஆகும்போது நீங்க அந்த பொருளை வந்து பதுக்குறீங்க நீங்க பதுக்கிறதுனால தான் உங்களுக்கு அரசு வந்து ரெண்டு டென்னுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நீங்க பதுக்குறீங்க ஒரு ஆள் வந்து இருபது டென்னு முப்பது டென்னு வைக்கிறான்றது அரசுக்கு தெரியுது அப்போ அவங்க பதுக்கும்போது அரசு என்ன பண்ணுது லிமிட் அவங்க நிர்ணயிக்கிறாங்க ரெண்டு டென்னுக்கு மேலே நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த லிமிட்டையும் மீறி நீங்கள் வைக்கும் தான் அது பதுக்கலாவது வரத்து குறையும் போது நீங்க அன்னிக்கி அதை சப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை வராது அதை நீங்கள் ரெண்டு நாள் மூணு நாள் பதுக்கும் போது அதோட விளையற்ற வந்து அதிகமாகும் அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கடைக்காரன் ஒரு குறைஞ்ச நாளைக்கு ஒரு ஹோல்சேல் கடைக்காரன் ஒரு இருபது மூட வெங்காயம் வெங்காயம் விற்கிறான்னு வச்சுக்கோங்களேன் இரநூறுவாய்க்கு வாங்கி அவன் வந்து இருபது மூடை ஸ்டாக் வைக்கிறான் ஆனா அந்த வெங்காயம் அன்னைக்கே விற்குமான விற்காது காரணம் ஏன் தெரியுமா இருநூறு ரூபா கொடுத்து மக்கள் வாங்க தயாரா இல்ல அவன் டெய்லி ஒரு கடைக்கார் சில்லற கடைக்காரன் ஒரு மூட வாங்கிட்டு போறான் அவன் என்ன பண்ணுறான் பத்து கிலோ தான் வாங்கிட்டு போறான் உங்களுக்கு விற்பனை குறையுது விலையேற்றம் விற்பனை குறையுது மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்ல இவ்வளவு பிரச்சனை இதுக்குள்ள வருது சரி அரசுக்கு சுமை அரசுக்கு ஆமா ஏங்க மக்கள்கிட்ட வாங்கும் சக்தி இல்லைன்னா அரசாங்கத்தை குறை சொல்லுவாங்க சரி விலையேற்றம் மக்களை வாங்க விடாது வியாபாரிக்கு நஷ்டம் இருநூறு வாங்கி இருபது மூடை வைக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு பத்து மூட இருந்துச்சுன்னா வியாபாரிக்கு நஷ்டம் ஒரு தாங்க நடக்காது அவங்க மறுநாள் நீங்க என்ன ஒரு வாரத்தில் நீங்கள் வெங்காயம் தேர்க்கிட்டீங்க அவன் இரநூறுவா வாங்கியிருக்கான் மறுநாள் அரசாங்கம் வெங்காயம் இறங்கி நூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிலோ எழுபத்தஞ்சு ரூபா நஷ்டம் ஒரு நூறு கிலோ மூட நூறு கிலோ வெங்காயத்து மூட எல்லாம் அவனுக்கு நஷ்டம் ஆகுது சரி இவ்வளவு நஷ்டத்தையும் யார் சந்திக்கிறா வியாபாரி வியாபாரி ஒருத்தனுக்கு தான் சந்திக்கிறான் வித்தவன் இரநூறுவாய்க்கு வித்துட்டு போயிட்டான் வெளி வெளிமாநிலத்தில் இருந்து வெங்காயம் வந்தவன விலைய ரேட் இறங்கிருச்சு எகிப்தியன் வெங்காயம் வெங்காயம் வந்து விலை வந்தவன நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்துருச்சு மக்கள் வெங்காயத்தை வாங்கல வாங்கி வச்சிருந்த வியாபாரி நஷ்டம் அதாவது பதுக்குனவனுக்கு நஷ்டம் கிடையாது பத்து மூட பதினஞ்சு மூட வாங்கி வச்சிருந்தவனுக்கு நஷ்டம் இது வந்து நி நிதர்சனமான உண்மை நீ குளைமேட்ல வந்து நீங்க போய் கேட்டீங்கன்னா நான் வெங்காயம் வச்சு எனக்கு முப்பதாயிரம் நஷ்டம் சின்ன கடைக்காரங்க நிறையாலாம் இல்லை இல்ல ஒரு நாளைக்கு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் வியாபாரம் பண்றாங்க மொத்தத்தில்

நடந்துட்டுருந்துச்சுன்னா அதை வச்சு ஒரு லோனோ இல்லை வாடகையோ வீட்டு வாடகையோ இதெல்லாம் வந்து அவன் தலையில் வந்து ஏறும் அப்போ ஐயாயிரம் தான் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களா அப்போ அவனோட லாபம் சீட்டு குறைஞ்சி அசலுக்கே ஓடாது அப்போ அவன் இந்த மாதிரி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கும்போது அவனால் கொள்முதல் பண்ண முடியாது சரி அடுத்த கட்டமாக கொள்முதலுக்கு போங்க அங்கே வந்து தேக்கநிலை ஏற்படும் இவன் இங்கே அங்கேருந்து வந்து சரக்கை வாங்கினாதான் இங்கே விற்க முடியும் இவன் போய் அங்கே வாங்கலை மக்கள் இங்கே வரலன்னும் போது அங்கே கொள்முதலில் தேக்கநிலை ஏற்படும் அப்போது வந்து பா பாதிப்பு வரும் அப்போ அந்த மாதிரி நிலைமை என்ன ஆகுனா இந்த தக்காளி உருவாக்கி விற்றாங்க பார்த்தீங்களா அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விவசாயிகள் நசுக்கப்படுவான் சரி அதுவும் அரசாங்கத்துக்கு தான் பா பாதிப்பு ஒரு சீராக போய்கிட்டு இருக்கணும் ஒரு வியாபாரம்ன்றது ஒரு சீரா போயிட்டு இல்ல இதுல ஏதாவது அரசியல் தலையீடு மாதிரி இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தெரியுது அரசியலோட கொள்கையில இதுல வந்து மாற்றம் வரணும் காரணம் கொள்கைன்னா என்ன மாதிரி கொள்கையில அதாவது இதை டீப்பா சொல்லணும்னா நல்லா கேட்டீங்கன்னா வச்சுக்கலாம் தமிழகத்தோட மக்கள் தொகை வந்து ஆறு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் இன்னைக்கு வேலை இல்லாத பட்டதாரிகளோட எண்ணிக்கை வந்து எண்பத்தஞ்சு லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது ஆனா சிறு குறு வணிகர்கள் வந்து நாங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்சம் வணிகர்களுக்கு மேல இருக்கிறோம் நாங்க வந்து வேலை வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சரி இந்த வணிகர்களுக்கு என்ன பாதுகாப்பு இந்த அரசாங்கம் இது இதுவரையும் செஞ்சு கொடுத்துருக்கு இல்லை நீங்க நல்ல வியாபாரம் பண்றீங்க சம்பாதிக்கிறீங்க அதற்கான உங்களுக்கான அந்த உரிமை எல்லாம் நீங்க வாங்கிக்கிட்டு எல்லாமே சரியா பண்றீங்க அரசாங்கம் உங்களை எங்க எந்த விதத்தில் தடுக்குதா எந்த விதத்தில் இது பண்ணுறாங்களா கட்டுப்பாடு கரெக்டாக கேட்குறீங்க என்ன ஒரு விஷயம்னா எந்தெந்த வகையில் அரசாங்கம் எங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதுன்றத நான் உங்களுக்கு சொல்றேன் நல்லா கேட்டுக்கலாம் எந்த ஒரு எந்த கட்டுப்பாடு இல்லையே யாரு கட்டுப்பாடு இல்லைன்றீங்க என்ன நாங்கள் அரசாங்க பஞ்சாயத்து போர்டில் லைசென்ஸ் எடுக்கிறோம் இல்லை மாநகராட்சியில வாங்குறோம் இல்லைன்னா நகராட்சியில் லைசென்ஸ் எடுத்து தான் கடை நடத்துறோம் சரி விவசாயிகளுக்கும் நெசவாளர்களுக்கும் அரசாங்கம் வந்து யூனிட்டுக்கு கரண்ட்ள தள்ளுபடினு கொடுக்குறாங்க தப்பே கிடையாது அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும் ஆனா எந்த வியாபாரிக்காவது கரண்ட் பில்ல மானியம் கொடுக்குறாங்களா ஒரு மல்லிகை கடையை எடுத்துக்கிட்டீங்கன்னா வியாபாரிகளுக்கு மானியம் வேணும் கண்டிப்பா வேணுங்க எதுவும் கரண்ட் பில் போன்றதெல்லாம் மானியம் கேட்குறீங்க ஏன் என்ன நீங்கள் நல்லா கேட்டு ட்ரீநகர் வீதிகளில் ரங்கநாதன் தெருவில் போனால் டி டிநகரை விட்ருங்க இந்த விஷயத்தை நான் ஒரு டீ பக்க சில பேரு வியாபாரங்களில் அவங்களும் கவக்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல பால் பாக்கெட் எடுத்துங்க ஒரு பால் பாக்கெட் நம்ம வாங்கி விற்றோன்னா ஒரு ஐம்பது பைசா தான் கிடைக்கும் நல்லா கேட்டுங்க காலையில் ஆவின் கடைக்காரன் ஆவின் பூத்தில் வந்து மூணு மணிக்கு பாலை இறக்கிட்டு போயிடுவான் பாலை வாங்கி நீங்கள் வந்து அந்த பாலை கெட்டு கெட்டுப்போகாமல் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சுருக்கணும் ஒரு கடைக்காரன் இருபது பாக்கெட் பால் வாங்கி வித்தானா அவனுக்கு கிடைக்க போகிறது பத்து ரூபா ஒரு பால் பாக்கெட் வாங்கி வித்தால் ஐம்பது பைசாலேருந்து ஒரு ரூபா தான் லாபம் கிடைக்கும் அவனுக்கு கிடைக்கிற இருபது ரூபாய்க்கு நீங்க ஒரு நாள் ஃபுல்லா ஃப்ரிட்ஜ் ஓட்டியே ஆகணும் அப்போ அவனுக்கு என்ன கிடைக்கும் வேற என்ன கேக்குறீங்க மானியம் கேக்குறீங்க இல்ல இல்ல அதாவது நான் சிரிக்கிறேன் நினைக்காதீங்க பட் வியாபாரிகளே மானியம் கேக்குற அளவுக்கு வந்து நீங்க அரசாங்கத்து ஏதோ ஒரு கோரிக்கை வைக்கிறீங்க அதாவது வந்து நல்லா புரிஞ்சீங்களா வியாபாரிகள் வந்து வானத்துல இருந்து நாங்க வந்து ஒன்னு குதிச்சு வந்தவங்க கிடையாது நாங்க வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒரு சிறு ஒரு சின்ன வியாபாரி எடுத்துக்கலாம் ஒரு மல்லிகை கடைக்காரன் எடுத்தீங்கன்னா காலைல மூணு மணிக்கு முழிப்பான் கோயம்பேட்டுல போய் காய்கறி வாங்கிட்டு வந்து கடை ஆறு மணிக்கு திறப்பான் ஆறு மணிக்கு திறந்த கடையை ராத்திரி பன்னெண்டு மணி வரை நடத்துறான் ஒரு மனுஷனோட உழைப்பு இருக்கா அந்த உழைப்புக்கு லாபம் அதுல இருக்கா சரி கிடையாது இன்னைக்கு போட்டிக்கு சூப்பர் மார்க்கெட் ஆன்லைன் பிசினஸ் எல்லாம் வந்து அந்த வியாபாரிய நசுக்குது அவன் அதையும் மீறி தாக்கு பிடிச்சி நிக்கிறான் அப்போ அந்த மாதிரி தாக்கு பிடிச்சு நிக்கிறவனுக்கு அரசாங்கம் என்ன பண்ணுது மக்கள்கிட்ட இருந்து அரசாங்கத்துக்கு வரி வரி வசூல் செய்து தரும் ஒரு சேவகரா நாங்க இருந்துட்டு வரோம் எந்த மாதிரி வரி வசூல் அதாவது வாங்கக்கூடிய பொருள்ல அதாவது அமாம் சோப்ல இருக்கு வரி சர்ஃபெக்ஸ் எல்ல இருக்கு வரி ஷாம்புல இருக்கு எல்லாமே டாக்ஸ் போட்டு நாங்க வாங்குறோம் சரி நாங்க வாங்கி விக்கிறதுனாலதான் அரசாங்கத்துக்கு அந்த கம்பெனி யாரும் டாக்ஸ் கட்டுறோம் இல்லைன்னா கட்ட முடியுமா அப்ப அரசாங்கத்துக்கு ஃப்ரீயா வரி வசூல் பண்ணி தர வேலையை நாங்க பண்றோம் எல்லா இதுக்குமே வரி இருக்கு மக்கள் வரி செலுத்துறாங்க ஆனா மக்கள்கிட்ட இருந்து மறைமுகமா அந்த வரியை வந்து அரசாங்கத்துக்கு நாங்க செலுத்த வைக்கிறோம் அந்த வேலையை வந்து நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம்

அப்போ எங்களோட சக வியாபாரிக்கு அந்த நிலமை வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க அது ஏன் அந்த நிலம வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார தொழில ஏற்பட்ட நஷ்டங்கள் காரணமா தொழில் நஷ்டம் ஏற்படும் போது அரசாங்கம் சப்போர்ட் பண்ணும் அதாவது நல்லா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பேங்க்கு நம்ம போறோம் முத்ரா லோன் இதுன்னு அரசாங்கம் என்ன கொடுத்தாலும் பேங்க் உள்ள நம்ம நுழைஞ்ச உடனே அவன் கேட்கற முதல் கேள்வி என்ன தெரியுமா கேக்குறான் சார் கொலாற்றலாம் என்ன தருவீங்க கொளாற்றலாம் என்ன தருவீங்க நாங்கள் என்ன சொல்ல சொல்லுவோம்னா அரசாங்கம் வந்து தன்மையாக சிறு குறு வியாபாரிகளுக்கு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு ஐந்து லட்சம் வரைக்கும் ஆதார் கார்டெலாம் அரசாங்கம் தானங்க கொடுக்குது ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கொடுக்குது நாங்கள் எங்கே இருக்கோம் எல்லாம் தெரியுதுல அவனுக்கு ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு அஞ்சு லட்சம் வரையும் ஒரு பேங்க்கில் லோன் கொடுங்க அவனை வந்து ஊக்கப்படுத்துங்க நீங்கள் ஊக்க இன்றைக்கி எண்பத்தஞ்சாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான் இப்படியே போச்சுன்னா அத்தனை பேரும் அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிச்சிருவான் சரி அவனை நீங்கள் ஊக்கப்படுத்தி சுய தொழில் கொண்டு வாங்க எல்லாேருக்கும் அரசாங்கம் வேலை கொடுக்க முடியாது ஆனால் வேலை வாய்ப்பை உருவாக்குங்கன்றோம் சரி ஏற்கனவே வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்கேன் எங்களை ஆளுங்களை ஊக்குவிக்கணும் நாளை உங்களுக்கு அரசாங்கம் இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஆனா நீங்களே பிரிவு பிரிவாக நிறைய அமைப்புகள் பாருங்க நேரத்துக்கு ஒரு அமைப்பு ஒரு போராட்டம் நடத்து நீங்க கண்டுக்காம இருக்கீங்க நீங்க ஆயிரம் பிரிவுகள் இருந்தாலும் எண்ணங்களும் கோரிக்கையும் ஒண்ணுதான் நல்லா நீங்க போராட்டத்தை மட்டுமே முன்னெடுக்கிறீங்க சரி ஒரு குழுக்கெல்லாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறீங்க சம்பந்தப்பட்ட ஒரு அமைச்சரை கூட நீங்க போய் சந்திக்கிற மாதிரியே தெரியல நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஒரு விஷயம் சொன்னீங்க நீங்க எடுத்த போராட்டத்தில மண்டின் ஆப் வரல நீங்க பாத்தீங்களா அதுதான் எங்களோட வெற்றி எங்களால நின்னுச்சு அப்படி நீங்க சொல்றீங்க எங்களால நினைச்சு

உணவுப் பொருட்கள் ரெண்டுத்தையும் தடுத்தா நாடு நல்லா இருக்கும்னு நாங்க சொல்றோம் கேட்டா மக்கள் நல்லா இருப்பாங்கன்னு சொல்றோம் வியாபாரிகளோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நாங்க சொல்றோம் அரசாங்கத்துக்கு சரியான முறையில வரி போகும்னு சொல்றோம் அரசாங்கம் செபிலைசா நடக்கும் சொல்றோம் இதெல்லாம் செஞ்சா அரசாங்கத்துக்கு நல்லதுன்னு சொல்றோம் கேட்டா அரசாங்கத்துக்கு நல்லது கேட்கலன்னா நாளைக்கு வந்து ஒரு சோமாலியா மாதிரி தமிழ்நாடு மாறுன்றோம்

அவங்களோட ஆ ஆயிரம் ரூபா பண்றவனுக்கு அன்னைக்கு ஐந்நூறு தான் அந்த பாதி வியாபாரம் குறையும் பத்தாயிரம் ரூபா பண்றவனால ஐயாயிரம் கட்டும் ஆனாலும் ஃப்ரிஜிக்கு கரண்ட் பில் கூட கட்ட முடியாது இப்போ இத போல விஷயங்கள அரசு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும்ன்றத நம்மளோட கேக்குறேன் இப்போ கரண்டுக்கு மானியம் எதுக்கு கேக்குறோம்னா கமர்ஷியல் எல்லாம் மட்டும் என்ன நாங்கன்னா வானத்துல தான் வந்துட்டோம் சரி இல்ல வீட்டுக்கு நூறு ஏனு அத மறுபடியும் கேட்கறேன் சிறு குறு வியாபாரிகள் நீங்க கேட்கற கேக்க ஆரம்பிக்குங்க நாளைக்கு ரங்கநாதன் தெருவுல இருக்க பல அடுக்கு மாடி கூடிய வியாபாரிகளும் கேக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அதுக்கு மேல போங்க வெளிநாட்டுல இருந்து வர அந்நிய முதலீடு எல்லாம் கொடுக்குறீங்கல்ல ஃப்ரீயா இடம் கொடுத்து அவனுக்கு காருக்கு கரண்ட் கம்பெனி மின்சாரம் கொடுத்து தண்ணியும் கொடுக்குறீங்கல்ல வளர்ச்சிக்காக செஞ்சுட்டு இருக்கணும் சாவடிக்காதீங்க நீங்க அடுத்தவனை போய் கூட்டு வரீங்கல்ல நாங்க வேணாண்டே சொல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கணும் சாவடிக்காதீங்க அவனை காப்பாத்துங்க முதல்ல நீங்க அடுத்தவனை கூட்டு வந்து வாழ்க்கை வேலை வாய்ப்பு உருவாக்கி தரதான் பார்க்க மாட்டீங்க ஆமா எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்கான் அவனுக்கு என்ன பண்ணுறீங்க அப்போ வேலை வாய்ப்பு நீங்க உருவாக்கி கொடுங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வேலை இல்லாம இருக்காங்க தமிழ்நாட்டுல என்ன பண்ண போறீங்க உங்களுக்கு சிறு குறு வியாபாரிகள் இது வேலை கொடுக்குறீங்களா லோன் கொடுங்க நீங்க பேங்க்ல கொடுக்கன்றோம் ஆமா நீங்க உருவாக்குங்கன்றீங்க ரங்கநாதன் தெருல கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு எங்க இண்டஸ்ட்ரியல நாங்க வேலை கொடுத்துருக்கோம் கடக்காரங்க

அதில் அந்நியம் வேறு மாநிலத்துல இருந்து எத்தனை பேர் வரான் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கிடைக்குது ஏக்கர் கணக்காக இடம் கொடுக்குறீங்க கரண்ட் கொடுக்குறீங்க மானியம் கொடுக்குறீங்க கார் தயாரிக்கிறீங்க எல்லாம் கொடுக்குறீங்க ஆனா தமிழ்நாட்டுல உள்ள எத்தனை பேருக்கு அவன் வேலை கொடுக்குறான் எண்பத்தஞ்சு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வேலை இல்லாமல் இருக்காங்க ஆனா பக்கத்து மாநிலம் நம்மளை சுற்றியுள்ள அண்டை மாநிலத்துல இருந்து ஒரு கோடி பேருக்கு மேலே தமிழ்நாட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்புறம் பொருளாதார மந்திரங்களில் வராம வேற என்ன வரும் இங்கே சம்பாதிக்கிறான் இங்கே ஒருத்தவங்க குறைஞ்சது பத்தாயிரம் சம்பளம் போடுங்க பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் இங்கே சம்பாதிச்சு

இது போன்ற நிலைமைகளை வந்து நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் நான் எட்டாயிரம் ரூபாய் தானே பொருள் வாங்க போனேன் நான் எட்டாயிரம் ரூபாய் தான் வாங்கணும் நான் ஏன் ஐம்பதாயிரம் பொருள் மேலே ஆசை பண்ணும் என்னோட சக்திக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழணுங்க யாரோட அதாவது வந்து லட்ச ரூபாய்க்கு வாங்கட்டும் பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்கட்டும் பைக் வாங்கட்டும் என்ன வேணால் வாங்கட்டும் ஆனா அதை திருப்பி கெழுத்துற கெப்பாசிட்டி நமக்கு இருக்கணும் மக்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை தானே வந்து வருத்திக்கிறாங்க அப்புறம் அதுக்காண்டி உழைக்கிறாங்க அப்புறம் அதுக்காண்டி உழைக்கிறாங்க அதுக்காண்டி ஓடுறாங்க இது போன்ற விஷயங்கள் சொல்றதை பார்த்தா அந்த இஎம்ஐ சிஸ்டத்தையே ஒழிக்கணும்னு சொல்றீங்களோ எனக்கு நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்களேன் ஒரு மிந்திலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் ஒரு செல்போன் நம்ம வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் அஞ்சு வருஷம் முதல்ல அந்த சின்ன செல்ஃபோன் யூஸ் பண்ணும் வந்து ஆறு மாதத்துக்கு ஒன்று ஏழு மாதத்துக்கு ஒன்று மாசம் மாதம் மாத்திரவங்களாக இருக்காங்க இருபதாயிர ரூபா இருபத்தஞ்சாயிர ரூபா செல்ஃபோனுன்றதை நீங்கள் மாதம் மாதம் மாற்றினீங்கன்னா அப்போ அந்த வீட்டோட சூழல் பையன் கேட்குறான்றதுக்காண்டி அப்பா கடனை உடனே கொடுத்து வாங்கி கொடுத்துட்டு தாங்க இருக்காரு அப்போ அந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகும் சரி மக்கள் மனநிலேருந்து பார்க்கணும் இப்போ மக்கள் இங்கெல்லாம் பாதிப்பு இந்த பாதிப்பு மக்கள்கிட்ட ஏற்படுறதுனால தான் இது வியாபாரிகளை பாதிப்பு இல்லை அது வந்து தனிநபர் ஆடம்பரம் அதை போயிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்லா கேட்டுங்க ஒரு தனிநபர் தான் ஒரு தெரு ஒரு தெரு தான் ஒரு ஏரியா ஒரு ஏரியா தான் ஒரு ஊர் அப்புறம் மாவட்டம் மாநிலம் ஒருத்தனுக்கு ஏற்படுற கஷ்டம் ஒட்டுமொத்த மாநிலத்துக்கும் ஏற்படுங்க இதை வந்து நீங்க தனிநபரா பாக்காதீங்க சரி ஒவ்வொரு ஒருத்தருடைய பணவீக்கம் இந்த நாட்டினுடைய பணவீக்கமாக அப்படியே ஒருத்தன் கடை வாங்கினா திருப்பி கட்டலனா அது பேங்க் நஷ்டம் சரி நூறு பேர் கட்டலனாலும் பேங்க் நஷ்டம் தான் அப்போ வந்து இந்த மாதிரி போயிட்டு இருந்தா எல்லாருமே நஷ்டம் தானே சரி தனிமனித தனி மனித ஒழுக்கம் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம் தனிமனித ஒழுக்கம் தான் வந்து நம்மள வந்து சீரான முறையில் நம்ம நாட்டை வந்து வழிநடத்தி கொண்டு போவோம் நீங்க அந்த ஒழுக்கத்தை தவறும் போது எல்லா பிரச்சனையும் நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும் பொருளாதார மந்த நிலை இந்த சிறு குறு வியாபாரிகளுக்கு இப்போ எந்த மாதிரி சூழ்நிலை எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு வியாபாரி எந்த மாதிரி எல்லாம் பேஸ் பண்றதா நீங்க நினைக்கிறீங்க இன்னைக்கு கோயம்பேட்டில் இருக்கிற ஒரு வியாபாரி மீது வந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணாருன்னா ஒரு இரநூறுவா முந்நூறு ரூபா வீட்டுக்கு கொண்டு போவார் சந்தோஷமா இருப்பார் இன்னைக்கு என்ன பிரச்சனை அவரால் அந்த வியாபாரம் ஆயிரம் ரூபாய் சரி வாங்கின பொருளை விக்க முடியுமான்ற சந்தேகம் இருக்குது அப்ப இந்த ரெண்டு விஷயம் அந்த ரெண்டு விஷயத்தினால என்ன ஆகுதுன்னா ஒரு ஒரு மாசம் ஒரு தொழில் நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கடைக்கு கரண்ட் பில்லு வாடகை இது போன்ற குழந்தைங்களுக்கு பீஸ் நிறைய சிக்கல்களை வந்து சந்திச்சுட்டு இருக்காங்க விலையற்ற ஒரு விஷயம் அது இல்லாமல் பேங்குங்கள் வந்து சரியான முறையில் வணிகர்களுக்கு வந்து கடன் கொடுக்கறது கிடையாது ஒரு தொழில் வந்து தொய்வு போது ஒரு பேங்க்கில் போய் நிற்போம் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ பேங்க்கில் கொடுத்தாங்கன்னா அதனுடைய வட்டி விகிதம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் திரும்ப செலுத்துறதுக்கு பேங்க் வந்து முறையாக இருக்கும் இதே ஒரு வெளியே வாங்கும்போது வந்து ரொம்ப கராராக இருப்பாங்க அப்போ போல் உதவிகளை வந்து அந்த பேங்க் செஞ்சுதுன்னா அந்த வியாபாரி அந்த இடத்துல நல்லா இருப்பாப்ல இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வெங்காய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா விவசாயிங்க மலை இயற்கை இந்த மாதிரி பற்றாக்குறை இன்னொரு பக்கம் ஆன்லைன் இந்த ரெண்டுத்தையுமே அரசாங்கத்துக்கு தான் பா பாரமாக போச்சு இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி வெங்காயத்தை வாங்கி வச்சிருந்த வியாபாரிக்கு தான் பாதிப்பு வித்துட்டு போனவனுக்கு பிரச்சனையே கிடையாது அவன் அதை விற்கவே முடியல இன்னைக்கு அதனால பெரிய நஷ்டத்துல இருக்காங்க அந்த வெங்காய விலைக்கான பாதிப்பு பெருமளவு ஆன்லைன் தான் அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டு ரெண்டு விஷயம் சொல்றேன் இயற்கை ஒன்னு ஆன்லைன் ஒன்று இயற்கையினால உங்களோட வரத்து குறை பெரும் பங்கு யாருக்கு போகுது பெரும் பங்கு ஆன்லைனுக்கு தான் போகுது ஆன்லைன் வரத்து குறையுதுங்க வரத்து குறைஞ்சவனே இவங்க யூஸ் பண்றாங்க பயன்படுத்தி பயன்படுத்திக்கிறாங்க வரத்து குறையுது வரத்து குறைஞ்சவனே என்ன பண்றாங்க ஒரு ரெண்டு நாள் பிடிச்சு வச்சுதான் பார்ப்போமே ஒரு வாரம் பிடிச்சு வச்சாங்க இரநூறுவாய்க்கு போச்சு அரசாங்கம் தலையிட்டுச்சு ஈராக்ல இருந்து வெங்காயத்தை கொண்டு வந்தோம் நூத்தி இருபத்தி அஞ்சு அப்ப நீங்க சொல்றது இந்த விளையாட்டம் வந்து திட்டமிடப்பட்டது கட்டமைக்கப்பட்டது கட்டமைப்பட்டது ஆமா இதுல என்ன மாற்ற கருத்து உங்களுக்கு கட்டமைக்கப்பட்டதுனால தாங்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்து இல்லனா அது என்ன இரநூறு ரூபாய் தான் இருக்கும் ஈராக்ல இருந்து வெங்காயம் கொண்டு வந்தோம்னா உங்களுக்கு மொத்தமா பத்தி போச்சா உங்களுக்கு நான் ஆயிரம் டன் வெங்காயமா ஈராக்ல இருந்து கொண்டு வந்தாங்க ஒண்ணும் கிடையாது வெளிநாட்டுல இருந்து அரசு வாங்க ஆரம்பிச்சுன்னு பயம் வந்துச்சு பதிக்க வச்சது வெளியே விட்டா விலை குறைஞ்சி போச்சு வியாபாரிகள் அந்த எகிப்தியன் வெங்காயம் வாங்கி விற்பனை செஞ்சாங்களா வியாபாரிகள் நடந்துதான் நடந்து அதெல்லாம் வியாபாரம் நடக்குதான் சரி ரெண்டு நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சீங்க டன் கணக்குல ஒண்ணும் வெங்காயம் கொண்டு வரல ஒரு குறிப்பிட்ட அளவு வெங்காயம் கொண்டு வந்தாங்க அரசாங்கம் தொடர்ந்து கொண்டு வரும்ன்ற பயத்துல பதிக்க வச்சோம் வெளிய விட்டான் உங்களுக்கு ரெண்டே நாள்ல எழுபதாஞ்ச வாரத்துனால இது என்ன எப்படி வெளியே வந்திருக்கும் அப்படின்றத நீங்க சொல்றீங்க உங்க வாதம் அதனால இது வெளியே வந்ததும் ரேட்டு தான் குறஞ்சிருக்கு குறைஞ்சிருச்சு தான் சொல்றேங்க இந்த ஒரு வாரம் பாதிப்பு யார் தாங்கனா வியாபாரதானே தாங்கறான் ஏங்க மக்கள் வாங்கலைங்க இப்போ ரெண்டு நாள் வெங்காயம் இல்லாம சமைக்கிறது மக்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஒரு வாரம் வெக்காய் வெங்காயம் கம்மியாக போட்டு சமைக்கிறது பெரிய விஷயம் கிடையாது ஆனால் யாவாரி யாவாரம் வியாபாரம் பண்ணி தான் ஆகணும் அவன் என்ன பண்றான் அப்போ வந்து காய்கறி கடைக்கு வர வரமாட்டான் இப்போ வெங்காயம் தக்காளி வாங்க வரணும் அவன் காய்கறி கடைக்கு வரத்தை குறைப்பான் அவங்க சமையலில் கொஞ்சம் மாற்றம் பண்ணுவாங்க அப்போ வர்த்தகம் வந்து உங்களுக்கு பாதிப்படையும் ஒரு இது வந்து ஒரு செயல் லிங்க் கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒருத்தர் வெங்காயம் வாங்குறாரு அவர் ஒருத்தர் கடை கொண்டு வர்றாரு அங்க வந்து பொதுமக்கள் விநியோகம் பண்றாரு வாங்கும் சக்தி குறையுது இவரால போய் வாங்க முடியல வாங்கி வச்சிருந்த பொருள் தேக்கமாவது ஒரு மூணு நாள் அழுகி போய் தூர கொட்டிடுறாரு இவருக்கு நஷ்டம் இவரை நம்பி வாங்கி வச்சிருக்காரு அவரு அப்ப அங்க ஒரு இருபது மூடை இருக்குது அவருக்கு நஷ்டம் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நஷ்டம் ஆச்சுன்னா கடையோட முதல் குறையுது கடையினுடைய முதல் குறையுது இவங்கெல்லாம் வந்து கோடி கணக்கில் முதல் போட்டு உட்காந்துருக்கவங்க கிடையாது இவர் ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு முதல் போட்டு உட்காந்துருப்பா அவர் இருபதாயிரம் ரூபாய்க்கு முதல் போட்டு உட்காந்து ரெண்டு பேருக்குமே அந்த மாதத்தில் நஷ்டம் வியாபாரிகள் சங்க பேரவை நீங்க உங்க சார்பா அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறீங்க உங்களுக்கு என்ன தேவை அது சொல்லுங்க ஐந்து பெர்சென்ட்ல இருந்து இருபத்தஞ்சு பெர்சென்ட் வரையும் நம்ம வந்து ஜிஎஸ்டி வந்து இந்த அரசாங்கம் வாங்குது அஞ்சுல இருந்து இருபத்தெட்டு பெர்சென்டேஜ் வந்து அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி வந்து மறைமுகமாவோ தெரிஞ்சோ என்னமோ நாங்க வந்து நேரடியாக மத்திய அரசுக்கு தான் போகுது இல்ல இல்ல ஜிஎஸ்டி வந்து சிஜிஎஸ்டி எஸ்சிஎஸ்டி அதாவது வந்து இருபத்தெட்டு பெர்சென்ட்னா பதினாலு பர்சன்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எஸ்ஜிஎஸ்டி ஸ்டேட் கவர்மெண்ட் சிஜிஎஸ்டி பதினாலு சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு கவர்மெண்ட்டுக்கு இருபத்தெட்டு சரி பாதியாக போகுது அஞ்சு பர்சன்ட்னா இவங்களுக்கு ரெண்டு அவங்களுக்கு ரெண்டு பாதியாக தான் போகும் ஒரே கவர்மெண்ட்டுக்கு போகிறது கிடையாது நாங்கள் என்ன கேட்க வரோம் அப்படின்னா இப்போ ஒரு வணிக நிறுவனமோ இல்லை ஒரு தனி மனித ஒரு சிறு குறு தொழிலாளியோ ஏன்னா எல்லாரையுமே இந்த அரசாங்கம் வந்து பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு இன்னைக்கு நகை வாங்க போனால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாது நீங்கள் பேன் கார்டு கொடுத்தா தான் வாங்க முடியும் அப்போ எல்லாரையுமே கிட்டத்தட்ட நைன்டி பெர்சென்டேஜ் வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே அடைச்சிட்டாங்க நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்காங்க கண்காணிச்சுட்டு இருக்காங்க எப்படி வேணா வச்சுக்கலாம் அடைச்சிட்டாங்க அப்போ உங்களோட கண்காணிப்புள்ள நீங்கள் அடைச்சிங்க நாங்கள் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா போன வருஷம் நூற்றி கோடி ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆச்சு இந்த வருஷம் எண்பது கோடி தான் ஆயிருக்கு அப்படின்றாங்க அப்போ இது குறையிறதுக்கு காரணம் என்ன அது அவங்க தான் பார்க்கணும் இதை குறையாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் வழி சொல்கிறோம் என்ன மாதிரி அதாவது ஜிஎஸ்டி கட்டுற கம்பெனிகளுக்கும் சிறு வியாபாரிகளுக்கும் அதுலேருந்து ஒரு ஐந்து பெர்சன்டேஜை இப்போ இந்த மாதம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா ஒருத்தர் கட்டுறாருன்னா ஐந்து பர்சன்டேஜ் ப்ராவிடென்ட் ஃபண்டாகவோ இல்லை பென்ஷன் பிளானாகவோ அவங்கவங்க பேரில் அரசாங்கமே போட்டு வைக்கும் உங்களுக்கு ஐம்பத்தஞ்சு வயசோ ஐம்பத்தி ஏழு வயசோ ஆகும்போது உங்களுக்கு அது மாதாந்திர ஓய்வூதியமா உங்களுக்கே திரும்பி வியாபாரிகளுக்கு வியாபாரிகளுக்கு நாங்க தானங்க வசூல் பண்ணி கட்டுறோம் அதுல நீங்க வந்து வளர்ச்சியெல்லாம் எப்படி பாப்பாங்க நாங்க மொத்தமா கேக்குறோமா ஒரு லட்ச ரூபாய் அஞ்சு பெர்சென்ட்ன்றது ஐயாயிரம் ரூபாங்க நூறு கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு அதுல அஞ்சு உங்களுக்கு அப்போ இதை இப்படி நீங்க கொடுக்கும் போது என்ன கெட்டாம இருக்க வியாபாரியும் கெட்டுவான் நீங்க அப்படி பாருங்க எதையுமே பாசிட்டிவ் திங்கிங்ல கொண்டு போகணும் அப்போ உங்களுடைய வருமானத்துக்கான வரியை தானே கொண்டு போய் கட்டணும் எங்களோட வருமானத்துக்கு ஒரு வரியா எங்களோட வருமானத்துக்கு எங்களுக்காக தான் நாங்க ரோடு அரசாங்கம் போட்டு கொடுக்குறோம் அப்புறம் மார்க்கெட்ல ஃபீஸ் வாங்குறீங்க நாங்க ரோட் டாக்ஸ் வண்டி எடுக்கும் கட்டி எடுக்கிறோம் மாசம் மாசம் வருஷ வருஷம் ரோட் டாக்ஸ் கட்டுறோம் அப்புறம் எதுக்கு திரும்ப டோல்கேட்ல பண்ண வாங்குறீங்க ஒரு பராமரிப்பு செலவுக்காக அவங்க அதே மாதிரி எங்களை பராமரிங்க நாடு நல்லா இருக்கும் பராமரிப்பு செலவுக்காக டோல்கேட் வாங்குறீங்க இல்ல அப்ப நாங்க கொடுக்கறதுல இருந்து எங்க காசுல இருந்தா நீங்க அஞ்சு பர்சன்ட் உங்க சொந்த காசை நாங்க போட சொல்லலையே சரி நாங்க வசூல் பண்ணி தரதுல இருந்து எங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் கொடுங்க நிர்ணயம் நாங்க கோரி எங்க அஞ்சு பர்சன்ட் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஐயாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு அறுபதாயிரம் ரூபாய் வரும் இப்போ ஒரு முப்பது வயசுல இருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு வரையும் ஒருத்தர் கடை வச்சிருக்காருன்னா இருபது வருஷத்துக்கு இது என்ன அவர் சேர்ந்திருது இதையும் எங்கள் கையில் தர சொல்லி நாங்கள் கேட்கல எங்கள் கையில் நாங்கள் என்ன எங்களுக்கே கொடுத்துருங்கன்னு நாங்கள் கேட்கல அதை அரசாங்கம் வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு பிளானில் போட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதாவது வர மாதிரி அவங்க வயது காலத்தில் வயது முதிர்வு காலத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுலேயோ அதை வந்து எங்களுக்கு மாதம் ஒரு வர மாதிரியோ இல்லை மொத்தமாகவோ ஒரு ஒரு வேலையை விட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருந்து போகும்போது அவருக்கு வந்து இந்த பிஎஃப் பிடிஎஃப்னு கொடுப்பாங்க இப்போ அந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க இளைஞர்கள் தொழில் செய்வதற்கு முன் வருவாங்க ஏங்க வயசான காலத்தில் போய் வேலை செய்ய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சுன்னா வேலை நிக்கும்போது போது பென்ஷன் வரும்பா கடைசி காலத்தில் நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம்ப்பான்ற இதுதான் உங்களுடைய பிரதான கோரிக்கை பிரதான இதை தவிர்த்து வேறதான் இதை எங்களோட முதல் கட்ட பிரதான கோரிக்கை இதான் சரி அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகளுக்கு எளிய முறையில் லோன் கொடுக்கணும் ஒரு பேங்க் மேனேஜர் கம்பல்சரி இதில் லோன் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஏங்க நான் இல்லைன்ட்டே சொல்லல கொலாட்டர் எல்லாம் யாரா தராங்களா முத்ரா முத்ரா லோன் இருக்குங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ப்ராசஸ் இருக்கு ஆனா எத்தனை வங்கியில தராங்க கேட்ட முத விஷயம் போனவனா எல்லாம் இருந்தா கூட கொலாட்ரல் இருக்கா ஜாமீன் இருக்கா தராத பேங்க் மேனேஜர் மேல நடவடிக்கை எடுத்து அவரோட வேலையை தூக்குவோம்னு சொல்லி அரசாங்கம் போட்டுச்சுன்னா எல்லா மேனேஜரும் தகுதி உள்ள எல்லாருக்கும் லோன் கொடுப்பாங்க கொடுக்காத பேங்க் மேனேஜர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லட்டும் இல்ல வங்கினாவே லோன் கொடுக்க தான் அவங்க உட்காந்துருக்காங்க லோனே கொடுக்குறதுல தனியார் வங்கிகளை பத்தி நம்ம பேசக்கூடாது அரசு மயமான வங்கிகள் அரசு முன் வர வேணும் தனியார்ல வந்து வட்டிகள் அதிகம் தனியார் வங்கியை பத்தி நம்ம பேசக்கூடாது அரசு வரணும் அரசு முன் வந்து கொடுக்க சொல்லணும் எங்க எல்லா வசதியும் இருக்குங்க தமிழ்நாட்டில் ஆனால் எஜுகேஷன் லோன் போய் ஒரு படிக்கிற பையன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க ஒரு வியாபாரி போய் முத்ரா லோன் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க இதெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் சரி நம்ம கெட்டுற வரியை நமக்காக செலவு பண்ணுறதுல அவங்களுக்கு என்ன கஷ்டம் அதை முறைப்படுத்தி அவங்க செலவு பண்ணணும் இதை தான் நாங்கள் பிரதான கோரிக்கை வைக்கிறோம் சிறு குறு வியாபாரிகள் இப்போ வந்து தங்களுடைய வியாபார நிலையை விட்டுட்டே வெளியேறிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த மந்த நிலை காரணமா அப்படி இது வந்து இப்ப நடக்கல வியாபாரிகள் பாதிப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு நீங்க சொல்றீங்க இதை தவிர்த்து வேண்டாம் தொழிலே வேண்டான்னு விட்டுட்டு போனவங்க கூட இருக்காங்களா விளாறியா சொல்லட்டா கோயம்புத்தூரில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த தமிழக அரசு மின்வெட்டு பிரச்சனை வந்து பார்த்திங்கனா அப்போ வந்து மோட்டார் தொழில் வந்து கோயம்புத்தூரில் வந்து நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இருந்துச்சு அந்த தொழிலை விட்டு போனவங்க இன்னை வைக்க வரைக்கும் அந்த தொழிலுக்கு திரும்பல பல கோடி நஷ்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்த அளவுக்கு திருப்பூர் எடுத்துக்கிட்டு ஏழு எட்டு வருஷத்துக்கு நடிச்சோம் எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மந்திரம் இல்லை இந்த மந்திரம் இல்லைங்க அவங்களே என்ன திரும்ப போல அதே நிலைமைக்கு தான் இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோங்க அன்னைக்கு அந்த மின்வெட்டு பிரச்சனை வந்துச்சு அந்த மோட்டார் தொழிலில் விட்டு வெளியே வந்தவங்க இன்னைக்கு ஒரு இடத்துல தொழிலாளியாக போய் வேலை செய்கிறாங்க அரசாங்கம் அவங்க மீது அன்றைக்கி கவனம் செலுத்தி இருந்துச்சுன்னா இன்னைக்கு கோயம்புத்தூரில் அந்த தொழில் வந்து நலிவு அடைஞ்சிருக்காது இப்போ அங்க அந்த தொழில உள்ளவங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி அடுத்து திருப்பூர் திருப்பூரில் சாயப்பட்டறை எல்லாமே மூணு நாங்க தவறே கிடையாதுங்க அங்க உள்ள தொழிலாளர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் என்ன மாற்று இந்த அரசாங்கம் செஞ்சு கொடுத்துச்சு ஜிஎஸ்டியால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு ஜிஎஸ்டி பாதிப்பு சாயப்பட்டறை மூடுதல் ரெண்டு பேருக்கு என்ன இந்த அரசாங்கம் மாற்று ஏற்பாடு செஞ்சு கொடுத்துச்சுங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா இதை போன்ற நிலைமையில இன்னைக்கு இந்த மளிகை கடைகளாக சாயப்பட்டறைகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்துருக்காங்க சாயப்பட்டறைக்கு இலவச மின்சாரம் கொடுத்தாங்க அந்த சாயப்பட்டறை கழிவுனால எல்லா சாயப்பட்டறைகளையும் மூடினாங்க மூடினதுக்கு அப்புறம் அதில் ஒரு ஒரு சாயப்பட்டறையிலையும் கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது தொழிலாளிகள் வேலை பார்த்தாங்க அந்த வேலை பார்த்தவர்களுக்கு என்ன அரசாங்கம் கொடுத்தது இன்னைக்கு திருப்பூரை வந்து கிட்டத்தட்ட இருபது வருஷம் பேக்ல இருக்கு கோயம்புத்தூர் அந்த பிரச்சனை இருக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இது போன்ற பிரச்சனைகள் தலை தூக்கிட்டு இருக்கு டெவலப்மெண்ட் டெவலப்மெண்ட் கிடையாதுங்க அதாவது வந்து சிம்பிளாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல சிறு குரு தொழிலில் அந்நிய முதலீடு வரும் போது எதிர்க்கட்சி தலைவர் செல்வி ஜெய் ஜெயலலிதாவும் வெஸ்ட் பெங்களோட முதலமைச்சர் மம்தா பானர்ஜின்னு சொன்னாங்க எங்கே நீ எங்கே வேணால் வச்சுக்க எங்கள் ஸ்டேட்டு உள்ளே நாங்கள் வர விட மாட்டோம் ஆனால் இன்னைக்கும் அந்த கதவை திறந்து விட்டாங்க அதனுடைய பாதிப்பு தான் இந்த மந்தநிலை தாக்கம் இன்னைக்கு அதை தடுக்க தவறிட்டாங்க தடுக்க தவறிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல கருணாநிதி அவர்கள் வந்து ஆட்சியில இருக்கும்போது இந்த அந்நிய முதலீடு சம்பந்தமா பார்லிமெண்ட்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்றாருன்னா அவர் வாக்களிக்காம வெளிநடப்பு செஞ்சிடறாரு அவர் மட்டும் வெளிநடப்பு செய்யாம யாரு கருணாநிதி அவர்கள் சரி தமிழ்நாடு தமிழ்நாட்டு திமுக எம்பி எம்பிகள் என்ன பண்றாங்கன்னா வெளிநடப்பு செஞ்சாங்க சரி அவங்க மட்டும் வெளிநடப்பு செய்யாம அன்னைக்கு அந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு எதிராக வாக்களித்திருந்தார்களாயின் இன்னைக்கு வந்து அந்நிய முதலீடு வந்திருக்காது அப்படி இருக்கும்போது கூட அடுத்த கட்டமா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல செல்வி தவறு முதலமைச்சர் வரும்போது மம்தா பானர்ஜி அவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா எங்கள் ரெண்டு ஸ்டேட்டுக்குள்ளே அன்னிய முதலையிட்ட நாங்கள் வர விட மாட்டோம் சிறுகுறு தொழில் வந்து இதனால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லி அவங்க அந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்டெடியாக ஸ்டாங்காக இருந்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற அரசு வந்து அதை காப்பாற்ற தவறிடுச்சு இன்றைக்கி அந்நிய முதலீட்டை திறந்து விட்டாங்க சிறுகுறு தொழிலையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் திறந்து விட்டாங்க இன்றைக்கி சிறுகுறு தொழிலில் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஓப்பன் பண்ணி விட்டதோட விளைவு இன்றைக்கி நமக்கு இந்த பாதிப்பு ஏற்படுது இது இதோட நிற்காது அதனாலதான் நாம வந்து இப்போ அதுக்கு பேக்கப் என்ன பண்றது வியாபாரிகளை வந்து இப்போ தற்கொலை போன்ற நிகழ்வுகள் நடது அது நடக்காம இருக்கிறது எப்படி காப்பாத்துறது அதான் அதற்கான முயற்சியில தான் நாங்க ஏற்படுறோம் எல்லாத்துக்குமே அரசாங்கம் தான் பொறுப்பு அப்படின்றீங்க அரசாங்கத்தின் கவனக்குறைவு அரசாங்கம் இதை கண்டுக்காம விட்டதனுடைய நிலைதான் இது நம்ம அப்படின்றது இந்த அரசாங்கம் அப்ப அரசாங்கத்து மேலதான் குறை சொல்ல முடியும் இரண்டாயிரத்தி பதினொன்னு திரு கலைஞர் அவர்களுடைய அரசு வந்து அதை வந்து அதை எதிர்க்காம விட்டது மிகப்பெரிய தவறு அது வந்து திமுகவுடைய தவறு இன்று நடப்பது அதிமுகவுடைய தவறு இரண்டு பேருமே தவறுகள் செஞ்சிருக்காங்க இல்லை இரண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அமெண்ட்மெண்ட்டை அவங்க வந்து எதிர்த்து வாக்களிச்சிருந்தாங்கன்னு வச்சோங்களேன் இன்னைக்கு சிறு குறு தொழில் அந்நிய முதலீடு வந்திருக்காது அவர்கள் இருந்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கு இருக்க அரசு வந்து அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை அந்நிய முதலீடு விட்டாங்க சிறு குறு தொழில் அதனுடைய பாதிப்பு வந்து இன்னைக்கு நமக்கு வீரியமாக அடிக்குது இரண்டு கட்சிகளுமே இல்லை பாரபட்சம் இல்லாம வியாபாரிகளுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க பொருளாதார மந்த நிலை காரணமா இன்னைக்கு சிறு குறு வியாபாரிகள் என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த வெங்காய விலை ஏற்றத்துக்கு என்ன முக்கியமான காரணம் நீங்க ஒரு காரணில சொல்லியிருக்கீங்க இதை மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் மிக்க நன்றி திரு கார்த்திகேயன் நன்றி நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரசியல் மேடை நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்